ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரீசெண்டாக இந்த டாபிக் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் அனலிட்டிக்ஸ் இதிலெலாம் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ அதுனா என்ன, அதோடய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல் வீடியோ இதில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஜென்ரலாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ண, அனலைஸ் பண்ண டேட்டா வச்சு நம்ம டெசிஷன்ஸ்லாம் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை அச்சீவ் பண்ண நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டேட்டா மைனிங், ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மைனிங், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ இதில் சம் ஆஃப் த வேர்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறையா விஷயங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, டேட்டா விஜுவலைசேஷன் சாஃப்ட்வேர், பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க், க்வெரி, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். லைக் இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் கேஸஸ்லாம் சொல்கிறேன், ஸோ தட் ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட யூசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டெசிஷன் எஃபெக்டிவாக எடுக்க, அதுக்கப்புறம் இன்டர்னலாக ஒரு கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க ப்ராசஸை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக பண்ண வைக்கிறது. லைக் நியூ ரெவன்யூ டிஸ்கவரி, அதாவது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி இருக்கீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் இந்த மாதிரி சொல்லலாம், லைக் நம்ம இது இப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ரெவன்யூலாம் நிறையா வரும், நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம கரண்ட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட் லான்ச் பண்ணால் நம்ம கம்பெனி நல்லாயிருக்கும், நம்ம எப்படி பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பாட்டிங் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஸ்பாட்டிங் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ்னால், நம்ம பண்ணுற பிஸ்னஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, இன்கேஸ் இனிமேல் ப்ராப்ளம் வராமல் எப்படி தடுக்கிறது, இந்த மாதிரி இருக்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது. இதெல்லாம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்பெனி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அதனால தான் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேட்டகரியில் இப்படி ஒரு டெசிக்னேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேரை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இப்போ ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த டெக்னாலஜி படிக்கிறீங்க, உங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது எனக்கு அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே இப்போ இந்த டெக்னாலஜி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சொல்கிறது, ரொம்பவே டிமாண்டிங்காக இருக்குது. ஸோ நல்ல ஜாப்ஸ் கிடைக்கும். அண்ட் பிஐ வெர்சஸ் பிஇ, அதாவது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, அதோட டிஃப்ரென்சஸ் ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் இந்த ஃபீல்டில் போக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட பாஸ்ட் டேட்டா, நம்மளோட பழைய டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இப்போ இருக்க கரண்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க. இதில் மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வாட், அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஹவு, எதனால் அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதே இது பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரண்ட் டேட்டா, ஸோ நம்மளோட கரண்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இருக்க போகுது, ஸோ ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குமா இல்லை க்ரோத் இருக்காதா, ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா இல்லை வராதா, ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறது. இதில் மெயினாக எதுக்காக அப்படின்ற அந்த ஒய் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். இதே இது சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா லைக் டேட்டா அனாலிட்டிக்ஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் சிமிலர், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா, நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஓகே, எனக்கு இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது ரிலேட்டடாக நான் ஏதாச்சும் ஜாப் போகணும் இல்லை ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சைட் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அங்கே இருக்க கோர்சஸ்லாம் செக் பண்ணலாம். ஸோ அதை இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு, இதுதான் அந்த சைட். இந்த சைட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுபிரிட்ஜ். இவங்க வந்து ஒரு எஜுகேஷ்னல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸை வந்து ஒரு டிப்ளமோ டிகிரி மாதிரி உங்களுக்கு தராங்க. இது வந்து ஒரு 5 to 6 month கோர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு டிகிரி படிக்கிற மாதிரி தான் நீங்கள் போய் படிக்கணும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இது போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா, உங்களோட கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 450 hours இருக்கும். உங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். லைக் நீங்கள் இந்த இது படிக்கணும்னா ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், பிஇ, பிஎஸ்சி, பிசிஏ இந்த மாதிரிலாம் இருக்குது. லைக் மினிமமாக உங்ககிட்ட ஒரு லேப்டாப், மொபைல், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சம் ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட சிலபஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க, என்னெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு. ஃபைனலாக எக்ஸ்ட்ரா ஹெல்ப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் வேறு நிறையா கொடுத்துருக்காங்க அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட. உங்களுக்குன்னு வேணும் அப்படின்னா டெடிக்கேட்டட் பிளேஸ்மெண்ட் மேனேஜர் எல்லாமே தராங்க, அதுக்கப்புறம் இவங்களோட போர்ட்டல், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீமியம் ரெஸ்யூம் பில்டிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க.
மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் ஆகாமல் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் இதோட லீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்னேஷ், அவரோட காண்டாக்ட் நம்பர் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தட் இதில் போகிறதுக்கு முன்னாடி இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் அவருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இது ரிலேட்டடாக எதுனாலும் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸும் போகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு கோர்ஸ் இருக்குது, அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பட் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து மணி பேக் கேரண்டி தராங்க. ஸோ இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை, 40,000. பட் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா உங்ககிட்ட வாங்கின அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. லைக் இதில் என்ன எலிஜிபிலிட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. மெயினாக வந்து இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான், லைக் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் படித்தவங்க மட்டும்தான். லைக் அண்ட் 2019 2020 2021 இருக்கணும் ஃப்ரெஷராக இருந்தால், அப்படி இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸாக இருக்கணும், லைக் 1 or 2 இயர்ஸ் ஏதாச்சும் கம்பெனியில் வேலை பார்த்தவங்களா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் தான் அட்டன் பண்ண முடியும், நார்மல் பீப்புள் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அந்த எலிஜிபிலிட்டிலாம் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நான் இங்கே கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க ஐஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.